இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ஜோதிட பீடம்ல இருந்து பண்டித் விஜய் சார் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க, அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, இப்ப வந்து திருமண வாழ்க்கையில வந்துட்டு நிறைய பேருக்கு பிரிவாகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி அழகிற நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் நம்ம கிட்ட இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது நான் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு, உதாரண ஜாதகம் தான், அது காமனா அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஜாதகம் பார்க்குறோம், பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து 7, 8, 3 தொடர்பு இருக்கு. 3ங்கிறது கிரிமினல் பாவகம், 3, 8 தான் கிரிமினல் பாவகம், 7ஆம் இடமும் தொடர்பு இருக்கு. அப்போ மன வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனை. வீட்டுக்காரர் வேற ஒரு தவறான வழியில் இருக்கார், அந்த பொண்ணை வீட்டுக்காரரை ரெக்கவர் பண்ணி அந்த பொண்ணோட சேர்த்து வாழ வைக்கணும். அப்போ நான் அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பிறந்தது சகுனி கரணம், கரணத்துல சகுனி கரணம். ஆனா சகுனிக்கான கேரக்டர் எதுவுமே அந்த பொண்ணுகிட்ட இல்லை. என்ன பொறுத்தவரை சகுனி நல்லவர், சகுனி பாவம், உலகம் அறியாதவர். ஏன் அப்படி சொல்றீங்க சார்? சகுனியால மாபெரும் தவறு. சகுனி உண்மையிலே நல்லவர், தன்னுடைய இனத்தை அழித்த குடும்பம் அழிக்கணுங்கிறக்காக அவர் எல்லா சூழ்ச்சியும் பண்ணார். அப்ப சகுனி உண்மையிலே நல்லவருமா? சகுனி வந்து உண்மையிலே நல்லவர். அதாவது அவருடைய சகோதரி காந்தாரி, அவங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்கு. அப்ப கலத்திர தோஷம் இருந்தா மனவாழ்வு முறிவை ஏற்படும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த அந்த அவங்களுடைய சகோதரி காந்தாரிய ஒரு ஆட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆட்டை பலி கொடுத்துட்றாங்க, அப்ப மாங்கல்யத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப முதல் மன வாழ்க்கை முறிவு, ரெண்டாவது மன வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஜாஸ்திரம் சொல்றதுனால அது மாதிரி பண்ணி திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதை அறிந்த பீஷ்மர், இப்படி ரெண்டாம் தரமா நம்ம பேரனுக்கு வந்து இப்படி பொண்ணை கட்டிட்டு வந்துட்டோமே, அந்த குடும்பமே இருக்கக்கூடாது, மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவமானமாயிருமே, இந்த கௌரவ கூட்டத்துக்கே அவமானம் ஏற்படுமே சொல்லி சகுனி குடும்பத்தையும் அழிக்க சொல்றாங்க. அவர் பிறந்தது காந்தாரம், அதான் இன்னைக்கு காந்தகார் ஆப்கான்ல. ஸோ அந்த வம்சத்தையும் அழிக்கிறாங்க, கொண்டு வந்து சிறைவாசம் பண்ணி டெய்லி ஒரு ஆளை கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வம்சத்துல யாராவது ஆள் இருக்கணுங்கிறதுக்காக அவங்கவுங்க சாப்பிட உணவை சாப்பிடாமலே சகுனி கொடுத்து கொடுத்து சாகுறாங்க. அவங்க சாப்பிடாம சாகுறாங்க, இறக்குறாங்க. இறக்கும் தருவாயில சகுனியுடைய தந்தை அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம பையனை கொன்றுவான், இந்த பீஷ்மருடைய வம்சம் வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி, ஊனமானவங்களை கொலை செய்யக்கூடாது, தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு விதி இருக்க சாஸ்திரம் சொல்றதுனால தன்னுடைய மகனுடைய காலை தானே உடைக்கிறார். உடைச்சு தன்னுக்குத்தானே மரணத்தை தழுவிக்கிறார் சாப்பிடாம. மகனே எனக்கு கொடுத்த உணவு நீ சாப்பிடு, எனக்கு கொடுத்த உணவு நீ சாப்பிடு சொல்லி மரணிக்கிறார். மரணிக்கும் தருவாயில மந்திர உபதேசங்கள் கொடுத்து என்னுடைய முதுகு தண்டு வடத்தை தாயக்கட்டையா மாத்தி, இந்த கௌரவ கூட்டத்தை நீ அழிக்கணும், இந்த தாய சூழ்ச்சியை வச்சு நீ அழிக்கணும்னு சொல்லி சகல கலைகளையும் மந்திர வித்தியகளையும் கத்துக் கொடுக்குறார். ஸோ அப்படி வந்த சகுனி தான் தன்னுடைய குடும்பத்தையே அழிச்ச குடும்பம், கௌரவ குடும்பம். இதுக்கு சரியான எதிரி யாருன்னு சொல்லி பாண்டவர்களுடன் மோத விட்டு சூழ்ச்சி பண்றார். உண்மையிலே சகுனி இறக்கப்பட்டவர், சகுனி இறக்க குணம் கொண்டவர், பாதி சனீஸ்வரர் அவர். சகுனி கூவை அழித்து விடுங்கள் சனி, சனி என்பவன் எளிமையானவர், சகுனியும் எளிமையானவர், சகுனிக்குள் சனி இருக்கிறார். சா கூ நீ கூ அழிச்சிருங்க, சனிதானா? சனிதானா? ஹெரான் ராமசாமி ஐயான்னு ஒரு நாடகம் எங்க ஊர்ல போடுறாங்க, இந்த நாடகம் போடாதீங்கிறாங்க. போட்டா ஊர் திருவிழால ஏதாவது ஒண்ணு ஆகும், ஊர்ல கோயில் திரும்ப திருவிழா பாதிக்கப்படும். அவர் வந்து சனீஸ்வரன் நாடகம் நடத்துவார், அழுத்தம் திருத்தமாக தமிழை உச்சரிக்கக்கூடியவர் ஹெரான் ராமசாமி ஐயா. நான் சிறு வயசுல ஒரு நாடகம் பாக்குறேன். அப்ப சகுனியை பிடிக்கிறக்கா வருவார், சிறு வயசுல எனக்கு ஒரு 15 இருக்கும். இப்ப சகுனியை பிடிக்கிறக்கா வருவார் சனீஸ்வர பகவான். இவர் சொல்லுவார், நான் யார் தெரியுமா, மகாபாரத போருக்கே நான் காரணம் அப்படின்னு சகுனியை பேசுவார். இவர் சனீஸ்வரன் சொல்லுவார், முட்டாள் உன்னுள் நான் இருக்கிறேன் வாரு, என்னுள் நீயா, ஆமாம் கூவை அழித்து விடு, நான் தானடா நீயன்னு சொல்லி பிடிப்பாரு. புரியுதா? அப்ப இந்த அந்த சகுனிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு சனிக்கு நிகரானவர் தான். தன்னுடைய வம்சத்தை அழிச்சதுக்காக அவர் பழி வாங்குறாரு. இந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு, அப்ப இந்த பொண்ணுக்குள்ள ஒரு சகுனிங்கிற ஒரு கேரக்டர் வந்தா வாழ்ந்துடும். எப்பயுமே இன்னைக்கு நல்லவராகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் சூதுவாது இருக்கணும், தெரியணும். அப்ப ஜோதிட விதி பிரகாரம் அந்த பொண்ணை காப்பாற்றணும்,
அப்ப நான் அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னேன்னா, திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல பவித்ரேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு 70 கிலோமீட்டர்ல. சகுனியுடைய தாயக்கட்ட அங்க இருக்கு. சகுனிக்குனே கோயில் இருக்கு, சகுனிக்குனே கோயில் இருக்கு. அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாமா. அதுக்கப்புறம் அனந்த பத்மநாப சாமி காலையில நட திறந்த உடனே ஒரு அர்ச்சனை. திருவனந்தபுரம் எங்க ஐயா அனந்த பத்மநாப சுவாமி, நட திறந்த உடனே ஒரு அர்ச்சனை, ஒரு 10 மணிக்கு ஒரு அர்ச்சனை, அப்புறம் நடை அடைக்கும் போது ஒரு அர்ச்சனை, சாயந்தரம் நட திறந்த உடனே ஒரு அர்ச்சனை, அப்புறம் ஒரு 7 மணிக்கு ஒரு அர்ச்சனை, நடை அடைக்கும் போது ஒரு அர்ச்சனை. ஒரு நாள் பண்ணிட்டு வாங்கம்மா. அவர் பேரு என்ன? மதுசூதனன் தான் பேரு. மது சூதனன் கிருஷ்ணபரமாத்துக்கு ஒரு பேரா இருக்கு, ஒரு பேரா இருக்கு, மதுசூதனன் பேரு அவரு பேரு. அவர் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்கம்மா. தாய் மேடையாக வேற இருக்கு அந்த பொண்ணு. இத காரணம் காட்டி அவங்க வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணோட பழக்கத்துல இருக்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டுலதான் ரோகிணி இருக்கு. ரோகிணி கிருஷ்ணருடைய நட்சத்திரம். அதுலதான் நாலு கூட சந்திரன் போய் அங்க உச்சமாகிறார், சந்திரன் பலமாகிறார் ரிஷபத்துல தான், ரோகிணி நட்சத்திரம். நீங்க கோகுலத்தன்னைக்கு என்ன பண்றீங்க? கிருஷ்ணபுரம் தன்னைக்கு பாதத்தை வச்சு உள்ள குழந்தை பாத வைக்கிறீங்களா இல்லையா? அப்ப நாலுங்கிற தாய் மடைஞ்சாத்தானே குழந்தை வரும், குழந்தை வரும். அப்ப இவ்வளவு பிரச்சனைகளையும் அவங்களுக்குள்ள கொண்டு போகணும். அப்ப அந்த ஜாதகத்தையும் வரலாறையும் எடுத்து பிக்ஸ் பண்ணி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பிறந்ததே சகுனி கரணம். அதை நினைவூட்டி நீ சகுனி கிரகத்துல பிறந்த, நீ ஏமா பயந்துட்டு, நீ சூழ்ச்சி பண்ணுமான்னு சொல்லி பல சூழ்ச்சி எல்லாம் பண்ணி சதி லீலாவதி படம் மாதிரி நடந்து அத்தனை மாத்தி வீட்டுக்காரன் இன்னைக்கு தன் கை வசப்படுத்தின இந்த ஜோட சாஸ்திரத்துக்கு கோடான கோடி நன்றிமா. இப்ப வந்து நேயர்கள் பாத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. கணவர்களுக்கும் கணவனுக்கும் மனைவி கடையில நிறைய பிரச்சனை, டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு, எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. சாதகம் பார்த்தாதான் நம்மளால பாக்கணும். அவங்க அவங்க இவங்களை எப்படி ரெக்கவர் பண்றது, தூண்டணும், அப்பதான் அவங்க அதை போய் செய்வாங்க. நான் இதெல்லாம் விளக்கம் கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கு, இது போமா அதை பண்ணுமா. அங்க சகுனியோடைய தாயக்கட்ட அங்க இருக்கு, இன்னமும் இருக்கு. பரசுராமர் பண்ணுமா அது கேரளா, நிறைய கிட்டத்தட்ட கோயில் தேடி ஆயுசு போச்சு. அந்த கோயில் போனா அந்த கோயில் வரலாறு என்ன, அந்த ஜாதகத்தை கொண்டு எங்க அதை ஃபிட் பண்றது, என் வேலையா அதுதான். ஒரு சாலையில போறோம்னா அந்த ஒரு கோயில பாக்குறோம்னா அந்த கோயிலுடைய வண்டி நிறுத்தி என்ன வித்தியாசமா பேர் இருக்கு, இந்த பேருக்கு எந்த பேர் உள்ள நபர் இந்த கோயிலுக்கு போகலாம், இதை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ரோட்ல போயிட்டே இருக்கோம், இந்த பேர் வருது, சரி இந்த பேர். நான் என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ போயிருப்பேன், அந்த கோயில பார்த்த உடனே டக்குன்னு நோட்ஸ் உடனே எழுதி எழுதிக்கிறது கூட நண்பர்கள் தான், தலைவர் அதை கொஞ்சம் எழுதுங்க எழுதிட்டு, எதுக்கு தலைவர் இந்த கிரக சேர்க்கைக்கு இந்த கோயில், இந்த இடத்துக்கு இந்த இந்த இடத்துக்கு போகணும், அவங்க இந்த போனா இந்த இந்த பேர் கொண்டவங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய கோயில் அப்படின்னு தேடி 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 பைத்தியம் முடிச்சு போச்சு. ஒரு ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த மன முடிவை வந்து சேர்க்கிறதுக்கான வழிகள் கூட நம்மளுடைய ஜோதிடத்துல இருக்கு. உதாரணமா நாங்க அடிக்கடி கேரளம் போறது உண்டு, குருவாயூரப்பனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி போறது உண்டு. போகும்பொழுது அந்த குருவாயூர் போற வழியில, அதாவது இப்ப டனல் இருக்கும் அந்த இடம், அது வந்து இந்த சிப்ஸுக்கு ரொம்ப பேர் போன இடம், அது வடக்கஞ்சேரின்னு ஒரு ஊர், வடக்கஞ்சேரிங்கிற ஊர். அவ்வளோ போயிட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது எந்த எங்க எங்க போய் அப்படி எவ்வளவு போய் அப்படின்னு மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி மலையாளத்துல பேசிக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட அது அந்த கோயிலை பத்தி பேசுறாங்க, இது என்ன கோயிலுங்க என்ன விஷயங்க அப்படின்னு. பக்கத்துல நெல்லுவா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, நெல்லுவாய் அந்த ஊர் பேரு. விஸ்வகர்மாவால பிரதிஷ்ட செய்யப்பட்ட தன்வந்திரி கோயில் அது, விஸ்வகர்மாவே வந்து பிரதிஷ்ட செய்யப்பட்ட தன்வந்திரி கோயில் கேரளத்துல இருக்கு. ஓ தன்வந்திரி கோயில் இங்க இருக்கு, இந்த கோயிலுடைய தாற்பரியம் என்ன? சரி வண்டி திருப்புங்க, நேரம் அங்கே போய் விசாரிச்சு சாமி தரிசனம் பண்ணிட்டு. அது என்னைக்கோ போனது, ஒருத்தர் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு, இன்னைக்கு வந்த நீட்டு, இன்னைக்கு வந்த நீட்டில் ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு, பாஸ் ஆகணும். சரி நேரம் தன்வந்திரி சேத்திரம் நெல்லுவாய், அதுக்கு சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கு. ராகேது அச்சுக்கு வெளியில் அந்த கிரகம் வெளியில் கிடக்கு, அப்போ பரிகாரம் உள்ளே இல்லை, வேற எல்லை தாண்டி வெளியில் போகணும். நெல்லுவாயில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, நீட்டு பாஸ் ஆவீங்க.
இப்படிலாம் உண்டு. ஸோ அதனால ஒரு பரிகாரம் ஒரு ரூட் அல்ல. ஒரே மருந்து எல்லாருக்கும் வேலை செய்யுமா தாயி? ஒரே அமிர்தாஜன் தான் அது கேன்சரை குணப்படுத்துமா? பண்ணாதுல்ல. பரிகாரம் வேற வேற. அன்றாட நம்ம லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோம், அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் என்னென்ன மாதிரியான சிம்பிளான வேல கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட பண்டித் விஜய் சார் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.